நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம், என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். ஆயில் வந்து 50 ml எடுத்துக்கோங்க. 50 ml தேவைன்னா எவ்வளோ தேவையோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, முந்திரி, வேர்க்கடலை. இதை வந்து ரெண்டுமே என்னென்னா டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். அதெல்லாம் கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ சாதம் வந்து ஒரு 150 g வந்து நான் வடித்து அதை வந்து சாதம் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தனியா சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தனியா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நம்ம ஒரு கட்டு நான் எடுத்துருக்கேன், அதை வந்து க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது மூணையும் போடுறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் வந்து என்னென்னா இப்போ வந்து முந்திரி போடுறோம். முந்திரி போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம முந்திரியும் வேர்க்கடலையும் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து முந்திரி வந்து நம்ம வந்து வறுத்துறோம். வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி சாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வேர்க்கடலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வேர்க்கடலை ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணது தான், லைட்டாக ஃப்ரை ஆனால் கூட போதும். இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கணும். இது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சாதத்துக்கூட இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்றது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போது ஆயில் வந்து ஊற்றுறோம். 25 ml கூட தேவையில்லை, இது கம்மியாக இருந்தாவே போதும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டுறோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அவங்களுக்கு பிடிக்காது. வயசானவங்க வந்து ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணாதவங்களும் இருக்காங்க. வேணும்னா தேவைனா எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணும். நம்ம வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்தது வரைக்கும் நம்ம வதக்கணும். பச்சை மிளகாய் போட வேண்டியதில்லை, வரமிளகாய் போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி அரைக்கிறப்பவே வந்து அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். ஸோ தேவையில்லை. நல்லா வதங்கிட்டுருக்கு, பார்த்தாவே தெரியும். நல்லா ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இந்த நாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்குறோம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வதக்கிட்டு ஊற்றணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது வந்து பச்சை வாசம் அடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதாவது வாசம் பச்சை வாசம் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 min வந்து ஸ்லோவில் விட்டு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு பாதி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டு இன்னொரு 2-3 min வந்து வச்சுருக்கலாம். இப்போ சால்ட் போட்டுடலாம். எவ்வளோ ரைஸோ அவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சால்ட் வந்து ஃபஸ்ட்டே போடணும்னு அவசியம் இல்லை. சால்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக போட்டால் தான் நல்லா இதாக, இல்லைன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளில வந்துடும். ஸோ இதாக இருக்குது. இப்போ போட்டது தான் கரெக்டான டைம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கலரிடலாம். நல்லா இப்போ சாதம் கிளறிட்டுருக்குறோம். இங்கே வந்து சாதம் வந்து நிறையா வடிச்சிங்கன்னா சாதம் வந்து எவ்வளோ இதோ அதை தகுந்த மாதிரி 2 கட்டு 3 கட்டு நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ சாதம் நம்ம வடிக்கிறோமோ அவ்வளோ கட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 150 g 1 கட்டு, 300 g 2 கட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கணும். ஏன்னா இது வந்து அரை பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் என்னென்னா அரைச்சோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் சாதம் போடலாம். நம்ம வந்து எல்லா இருக்கு ரைஸ் போட்டோம், நல்லா கலரி விட்டுட்டு சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறப்ப என்னென்னா கலர் ரைஸ், ஒரு ஒரு நாளைக்கு க்ரீன் கலர் ரைஸ் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு லெமன் ரைஸ், எல்லோ ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ என்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் ரைஸ்னால் பிங்காக இருக்கும், அந்த வயலட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நாள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். லஞ்சு கொடுத்து விடுங்க குழந்தைங்களுக்கு. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கொத்தமல்லி சாதம் வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இது இது மாதிரி சாதங்கள்லாம் கொடுத்தனா குழந்தைங்களுக்கு வந்து நான் உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி சாதம் கொடுக்கலாம், நிறையா கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்குறோம். ஒரு சில குழந்தைங்க நிறையா லைக் பண்ணுறாங்கன்னா முந்திரி வந்து நீங்கள் நிறையா போட்டு கூட நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. கொத்தமல்லி சாதம் எப்படி செஞ்சுருப்பேன்னு பார்த்துப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.